வந்து திமுக உறுப்பினர் குற்றச்சாட்டு சொன்னாங்க. இதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜன் அவர்களும், அதே போல இன்னைக்கு உணவுத்துறை மானிய கோரிக்கை, அதில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் காமராஜன் அவர்களும் வாய்ப்பு கேட்டார்கள். எங்களது ஆட்சி காலத்திலே பேரவைத் தலைவராக அண்ணன் தனபாலன் இருக்கும் பொழுது, பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பல வாய்ப்புகளை வாங்கி பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு ஆரம்பத்தில் எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க, பல குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவார வைக்குமா, அது எல்லாமே அவையில் பதியும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் முழுமையாக நீக்கி விடுகிறார்கள். ஆகவே ஆரோக்கியமாக இன்னைக்கு சட்டமன்றம் நடக்கவில்லை. அதே போல பல பிரச்சனைகளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ரேஷன் போட அமைச்சராக இருந்த குறைத்துறை அம்மா அவர்கள் அந்த தொடர்ச்சியாக எடப்பாடியார் முதலமைச்சருக்கு தொடர்ந்து கொடுத்தார்கள். அந்த அரிசி வந்து சரியில்லை அப்படின்னு குறை சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பு கேட்கும் பொழுது கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரிசி எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பின்னால் தொடராட்சியாக வந்ததுக்கு நல்ல அரிசி 20 கிலோ அரிசி கொடுத்ததெல்லாம் முக்கியமான காரணம். எங்க பார்த்தாலும் நாங்கள் போய் ஆய்வு செய்யும், நல்ல தரமான அரிசி வழங்கப்பட்டது. இதையும் திரும்பி பேசுறதுக்கு இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்க தேர்தலை பற்றி எல்லாம் பேசுறாங்க. கூட்டுறவு சங்க தேர்தலை பேசி பேசும்போது அவங்க ஒரு சைடு மட்டும் பேசுறாங்க, உடனே அந்த செல்வராஜன் அவர்கள் பேசும்பொழுது அந்த வாய்ப்பு கொடுக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னதுபடி தான் தேர்தல் நடந்தது. ஓய்வுபெற்ற நீதியரசர்கள் 4 பேர்த்த வச்சு தான் தேர்தல் நடத்தப்பட்டது, முறையாக நடந்தது. அப்போ வந்து இவங்க பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தெரியல வந்து உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கூட்டுறவு சங்கம் எதாக இருந்தாலும். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் 2006 நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2006 கூட்டு சங்க தேர்தல் போது கூட்டணி கட்சி, அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் கம்யூனிஸ்ட்டு, மற்ற கட்சி தலைவர்கள் அப்புறம் மறியல் பண்ணதெல்லாம் நாங்கள் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதே போல் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் தெரியும், பட்டியலை போட்டு அடைச்சி என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா 2006 உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில் வந்து அன்றைக்கு நீதிமன்றம் ரத்து பண்ணது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் திமுக ஆட்சி காலத்தில் இருக்குது. ஆகவே முறையானபடி நம்முடைய அதிமுக ஆட்சியில் தேர்தல் நடந்தது சொல்றது கூட அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. ஆகவே சட்டமன்ற அதே போல அண்ணன் காமராஜன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் முறையை கொண்டு வந்தது மத்திய அரசு, அதை கூட இருந்து சொல்ல முடியல, அதை வந்து குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நாங்கள் என்னால் பேச முடியவில்லை. இப்படி வந்த தொடர்ந்து இப்படி இருக்கின்ற சூழ்நிலையினால்தான் இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆக போகுது, இதுவரை எங்களுடைய உறுப்பினர்கள்லாம் இருந்து ஆரோக்கியமாக பொது பிரச்சனை பேச வேண்டும், மக்கள் பிரச்சனை பேச வேண்டும் என்று ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவான பிரச்சனையை பேச முடியவில்லை. திமுக அரசு மேல் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த அரசு எப்படி நடக்குது, எந்த திட்டங்கள் நிறைவேறுது, எந்த திட்டங்களும் சரியாக செய்யலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. இதை நாங்கள் எடுத்து சொன்னால் எதிர்க்கட்சி எடுத்து சொன்னால் அவங்க வந்து அதை உள்வாங்கிட்டு அதை செய்யலாம், நிவர்த்தி பண்ணலாம். அதை செய்யாமல் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டதனால் நாங்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்தோம். பாஜக உறுப்பினருக்கும் சரி, காங்கிரஸ் உறுப்பினருக்கும் சரி, அதே போல நம்ம வாழ்வுரிமை கட்சியான எல்லாருக்கும் எந்த யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதனால இன்னைக்கு புறக்கணித்து வெளியே பேசுறீங்களா? அலுவலாய்க்குழு கூட்டத்திலேயே நான் மெம்பர் தானே, அதுலயும் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து வந்து நேத்து தினம் கூட பதிவு வச்சிருக்கிறோம், பல முறை பதிவு வச்சுட்டோம் எதிர்கட்சிங்கிற முறையில். அதனால இன்னைக்கு வந்து இதை வெளிநடப்பு பண்ணிருக்கோம்.